நான் அப்படி என்ன தப்பு பண்ண பிரீதா? உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண அவ்வளவுதான். ஆனா நீ என் மேல எல்லா தப்பு இருக்கிற மாதிரி என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்க. ஏ, நான் உனக்கு கால் பண்ண, ஆனா நீ எனக்கு முதல்ல கால் பண்ணிருக்கலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படியா இருப்பாங்க? நான் இப்ப கூட சொல்றேன், ஆக்சுவலா நீ தான் எனக்கு கால் பண்ணிருக்கணும், பிகாஸ் ஐ எம் கரண். நீ எதுக்காக என்ன முறைச்சிட்டு இருக்க? நீ இவ்வளவு நாள் யார முறைச்சிட்டு இருந்தியோ அவ இனிமே இங்க வர மாட்டா, வரவே மாட்டா. ஐ ஐ மிஸ் யூ கர்ணனா. அண்ணா, அண்ணா சொல்ல. அண்ணா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் சோகமா இருக்கீங்க? இல்லையே, நான் சோகமாலாம் இல்ல, ஐ அம் ஃபைன். நிஜமாவா? ஆ, பிரீதாவை மிஸ் பண்றீங்களா? சொல்லுங்க. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஐ மீன், நான் எதுக்கு பிரீதாவை மிஸ் பண்ண போறேன் சொல்லு. யா, கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். யா, ஆனா ஒரு நிமிஷம், நானும் உங்க கூட ஐசிபி கிரிக்கெட் பார்ட்டிக்கு வரவா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக அப்படி கேட்ட? நான் பிரீதாவை மிஸ் பண்றேன் அப்படின்னு உனக்கு ஏன் தோணுச்சு? இல்ல சும்மாதான். சரி, என்ன கூட்டிட்டு போவீங்களா இல்லையா? இல்ல, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல, உனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு சொல்லு. நான் ஏன் பிரீதாவை மிஸ் பண்ற மாதிரி? அண்ணா என்னாச்சு, தேவையில்லாம ஏன் பேசுறீங்க? காலையில இருந்து நம்ம வீட்டுல நிறைய நடந்துருச்சு, என்னோட மூட் ஆஃப் ஆயிருச்சு. அதான் நானும் பார்ட்டிக்கு வந்தா ஃப்ரெஷ் ஆயிருவேன் நினைச்சேன். இல்ல சமீர், உன்கிட்ட ஏதாவது காரணம் இருக்கணும்ல, உனக்கு ஏன் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லு. நான் பிரீதாவை மிஸ் பண்றேன்னு ஏன் கேட்டேன்? என்கிட்ட எந்த காரணமும் இல்ல, ஆனா ஃபுல் ப்ரூஃப் இருக்கு. ப்ரூஃபா? என்ன ப்ரூஃப்? இல்லனா நானும் ரொம்ப நேரமா உங்ககிட்ட பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனா நீங்க பிரீதா டாபிக்ல இருந்து நகரவே இல்ல, அத பத்தி மட்டும் தான் பேசுறீங்க. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, பார்ட்டிக்கு வரதா இருந்தா நீ சீக்கிரம் கிளம்பு, உடனே ரெடியாக பாரு. நிஜமா ரெடியாகவா? எதுக்கு கேட்டுட்டு இருக்க, சீக்கிரமா ரெடியாவா. ஏற்கனவே மூடு ரொம்ப ஆஃப் ஆயிருக்கு. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணலாம். ஓகே, சரி, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். இந்தாங்க இதை பிடிங்க. சரி, சோகமா இருக்காதீங்க, பாய். ஐ மிஸ் யூ மிஸ் மெண்டல், ஐ மிஸ் யூ. இது கடைசி, வாங்கிக்கோங்க. இது கடைசி ஸ்பூன், ஃபுல்லா குடிங்க, குடிச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, குடிங்க, கொஞ்சம் தான், கொஞ்சம் தான். அவ்வளோதான் ஆண்டி. சரி, நான் உங்களுக்கு இவ்வளோ சேவை செய்யறேன்ல, எனக்கான கிஃப்ட் என்ன சொல்லுங்க? சும்மா சொன்னேன், எனக்கு எந்த கிஃப்ட்டும் வேண்டாம், ஆனால் எனக்கு உங்களோட சின்ன உதவி தேவை. ஒன்று சொல்லவா ஜானகி ஆண்டி? இப்பெல்லாம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ரொம்ப ஏதோ எழுந்த மாதிரியே இருக்கு. அதாவது எப்படின்னா, அதாவது அலமாரி கதவு திறக்கணும், ஆனா பாத்ரூம் கதவு போய் திறந்துடுறேன். பசிக்குது, ஆனா நாலஞ்சு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிடுறேன். முன்னாடி எல்லாம் அறிவு இல்லாம இருந்தேன், இப்போ பைத்தியமாவே ஆயிட்டேன். நீங்க என்ன கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதாவது எப்படி கேப்பீங்க, நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னு சொல்லவா? நான் என் லைஃப்ல எதுக்கு இப்படி பண்ணதானே யோசிக்கிறீங்க? இதுல என்னோட தப்பு என்ன இருக்குன்னு சொல்லுங்க ஜானகி ஆண்டி. அந்த கிறுக்க பையனை எனக்கு முன்னாடி இவ்வளவு பிடிச்சிரும்னு தெரியுமா? ஒன்னு சொல்லவா, முதல் தடவையா நாங்க ரெண்டு பேரும் பார்க்கும்பொழுது ரெண்டு பேரும் நிறைய சண்டை போட்டோம், ரொம்ப ஆர்கியூமா நடந்துச்சு. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் வெறுக்க ஆரம்பிச்சோம். நான் ஒரு ஆடுக்காக ஆடிஷன் போயிருந்தேன், அந்த முட்டாளனோட ஹைட்டுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த முட்டாள்மலை எனக்கு நிறைய கடுப்பு இருக்குதான். ஆனா இப்போ சில நாளா அவன் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிடிச்சிருக்கேன்னா அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிடிக்கும்ல, அந்த மாதிரி தான். மற்றபடி எதுவும் நினைக்காதீங்க. அது நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அதாவது எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நிமிஷம், நான் முதல்ல போய் கதவை லாக் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஜானகி ஆண்டி, நான் ஒன்று சொல்லவா? என் மனசுல ரொம்ப நாளாவே ஒரு ரகசியம் இருந்துகிட்டு இருக்கு. அப்புறம் சில நேரம் இந்த ரகசியம் என் மனசுல பொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ரகசியம் என்கிட்ட கத்தி இந்த விஷயத்த வெளியில சொல்ல சொல்லுது. ஆனா இதை கத்தி நான் எப்படி வெளியில சொல்ல முடியும்? இது என்னோட ரகசியமாச்சே, அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க யாருக்கிட்டே சொல்ல மாட்டீங்க, உங்க மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்கா, அதனால நீங்க யாருக்கிட்டே சொல்ல மாட்டீங்க. சரி, ஓகே ஜானகி ஆண்டி, ரகசியம் என்ன சொல்றேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு.
பிடிச்சிருக்கு இல்ல திரும்ப பிடிச்சிருக்குன்ட்டேன். அதாவது என்னன்னா, நான் சமீர, ஐ லவ் சமீர். என்னோட செல்லம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்க. என்னோட மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்னோட பிரீத்தாவும் ஸ்ருதியும் சந்தோஷமா இருந்தா நான் இப்படி பேச முடியாத நிலைமையில இருக்கின்றதையே மறந்து போயிடுறேன். உடனே சந்தோஷத்துல எழுந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. கடவுளை எப்பவுமே இந்த குழந்தைங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். சரி, என்ன நீங்க அப்படி பாக்காதீங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, ஜான் கேண்டி சமீர் கிட்ட இந்த விஷயம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன், ஆனா வேற ஏதோ ஒண்ணு சொல்லிடுறேன். ஆனா ஒரு தடவை வேகமா என் மனசுல ஏதாவது ஒண்ணாச்சா, நான் அவன் கிட்ட ஃபைனலி பேசும்போதே சொல்லிட்டேன். ஆனா அந்த முட்டாளுக்கு நான் சொன்னது புரியவே இல்லை. இந்த ஐஹெச்சி சொல்றது ரொம்ப சாதாரணமா இருக்குல்ல, ஷட் அப், கெட் லாஸ்ட், இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா வாயில வந்துருது இல்ல. ஆனா இந்த ஐ லவ் யூ சொல்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப எதுக்கு கஷ்டமா இருக்கு ஜான் கேண்டி. ஐ நோ நான் சாதாரணமாவே ரொம்ப கூலான பர்சன் தான், ஆனா இருந்தாலும் ஒரு பொண்ணாச்சே. இப்ப நான் எதுக்கு அவன்கிட்ட சொல்லணும், அவன் சொல்லி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் வாயிலிருந்து எனக்கு இந்த உண்மை தெரியணும்ல, ஹி லவ்ஸ் மீ ஆர் நாட்னு. ஆக்சுவலி அவன் நிறைய தடவை அவனுடைய கண்களாலே என்கிட்ட சொன்னான் தான். ஆனா எப்படி கண்களாலேயே சொல்றது, மைண்ட் கேம் எனக்கு புரியாது ஜனக்கு ஆண்டி, இதனால எதுவும் தெரியாது, அதனால எதுவும் கன்ஃபார்ம் ஆகுது இல்ல. கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கிறது, இப்ப கன்ஃபர்மேஷன் கூட கிடைக்காது ஆண்டி, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஜனக்கு ஆண்டி. இதுக்கப்புறம் அவன் வாயிலிருந்து ஐ லவ் யூ கேப்பனா மாட்டேனா, இது கூட எனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் அந்த கரண் ஆண்டிக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த லேடி இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆண்டி, கரண் வீட்டுக்கு அம்மா அக்காவை போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. அக்காவே போகலனா நான் எப்படி அவங்க வீட்டுக்கு போவேன். அம்மாவுக்கு எதிராக என்னால் எதுவும் பண்ண முடியாது, அடி வாங்க முடியாதுல்ல. நான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க. நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி அவனை பார்க்கறது, எப்படி பேசுறது, நான் என்ன பண்றதுன்னு எனக்கே புரியல ஆண்டி. ப்ளீஸ் ஜானகி ஆண்டி, எனக்கு உங்களுடைய கண்களாலே ஏதாவது சைகை செஞ்சு எனக்கு சொல்லுங்க. முன்னாடியே இதை நீங்க பண்ணிருக்கீங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியும். ஸோ ப்ளீஸ் எனக்கு ஏதாவது சைகை காட்டுங்க. டவலா, ஃபோன். ஜானகி ஆண்டி, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சம ஐடியா, இதை நான் எதுக்காக முன்னாடி யோசிக்கல. Oh God, நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். I love you. Thank you, thank you. I love you. அண்ணா ஆண்டி, இப்ப நான் உங்ககிட்ட சொன்னது நமக்குள்ளேயே இருக்கட்டும். நீங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படியே பேச்சுல என்னோட ரகசியம் வெளிவந்துட போகுது. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் ஜானகி ஆண்டி, யாருக்கும் தெரியக்கூடாது. சரியா, நான் போய் சமீருக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ டியர். ஹலோ. நான் நினைச்சேன் நீ கண்டிப்பா இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். இது மட்டும் இல்ல, இந்த வேலைய உன்னை தவிர வேற யாராலையுமே பண்ண முடியாது. நீ வேற லெவல். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் கரெக்டா இரு, பார்ட்டில இன்னைக்கு நைட்டு நீ பண்ண போற விஷயத்துல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, முக்கியமா அந்த கில்லி தண்டா பிளேயருக்கு. ஐ மீன் அந்த கில்லி தண்டா கரனுக்கு கொஞ்சம் கூட டவுட் வரவே கூடாது. அவன் மேல இடி விழுந்தா எங்கிருந்து விழுந்ததுன்னு தெரியக்கூடாது. ஓகேவா? Of course. நான் எப்பவுமே பிளானிங்கோட தான் வருவேன். இந்த தடவையும் நான் இந்த விஷயத்துல தயாரா தான் இருக்கேன். Fantastic. You know what? இந்த உலகத்திலேயே உன்னால மட்டும் தான் இன்னைக்கு நைட் இங்க பாம்ப் பிளாஸ் பண்ண முடியும். அந்த கில்லி தண்ட பிளேயர் ஒரு வழி ஆகணும். அவனோட மரியாதை, அவனோட பெருமை, புகழ் எல்லாமே மண்ணோட மண்ணாயிடும். நான் சொல்றது உனக்கு புரியுதுல? கண்டிப்பா நடக்கும். Don't worry about it. அது மட்டும் இல்ல,
மீடியா ரொம்பவே இப்போ ஷார்ப்பா இருக்கு. பாதி வேலையை நான் செய்வேன், மீதி வேலையை மீடியா பாத்துக்கோ. மீடியாக்கு பிரேக்கிங் நியூஸ் தேவை. இன்னும் இன்னைக்கான பிரேக்கிங் நியூஸ் கரணோடதுதான் இருக்கும். பாவம் அவன் உடஞ்சு போயிடுவான். எனக்கு காட்டு பூனைகளையும் உன்ன மாதிரி பொண்ணுகளையும் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு புரியுது. கம் கிவ் மீ ஹக். பாவம் அந்த கில்லி தாண்டா பிளேயர், இந்த தடவை இந்த பிருத்திவி உன்னை நல்லா அவுட் பண்ணிடுவான். நீ என்னோட ரெண்டு டாலிங்ஸ் லைஃப்ல இருந்து ஒரேடியா அவுட் ஆக போற. ஒன்னு என்னோட சேலிங் பேபி வாழ்க்கையில இருந்து, என்னோட கியூட்டான பிரீத்தா லைஃப்ல இருந்து, அவள் லைஃப்ல இருந்து நீ அவுட் ஆயிடுவ. கிரிக்கெட் அசோசியேஷனோட பார்ட்டி ஒரு ஹெரிட்டேஜ் ஹோட்டல்ல வச்சிருக்காங்க. வாவ், பார்ட்டி ரொம்பவே பெருசா இருக்கு. ஆனா இங்க இருக்க யாருமே நமக்கு தெரிஞ்சவங்களா இல்லையே. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா நல்லா இருக்கும். நான் பேசுற மாதிரி யாராவது வந்தா நல்லா இருக்கும். மிஸ் யாமி, அவங்க வந்தா கூட எனக்கு ஓகேதான், பாக்கலாம். பிரீதா அரோரா, ஹாய் மிஸ் யாமி. சீனியர் ஃபிசியோ உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. நீங்க எங்க இருந்தீங்க? இங்க தான் இருந்த. டாக்டர் தேஷ்முக் அங்க இருக்காங்க பாருங்க. வாங்க, நான் உங்ககிட்ட இன்ட்ரோ கொடுக்கறேன். ஷூர். சார், எஸ், உங்க டீம்ல ஜாயின் பண்ற பொண்ணு இவங்க தான், டாக்டர் பிரீதா. ஓ, நீங்க தான் அந்த பிரீதாவா? எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ. ஷூர். ஹாய் சார். ஹலோ பிரீதா. எல்லா பிளேயர்ஸும் வந்ததும் அவங்க கிட்ட உங்களை பத்தி நான் இன்ட்ரோ பண்றேன். ஓகே ஷூர். உங்களோட புது ஃபிசியோ யாருன்னு அவங்களுக்கும் தெரியணும்ல. என்னோட புது அசிஸ்டன்ட் இந்த அளவுக்கு எங்க பிரிட்டியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உன்னோட ஸ்மைலே பாதி வழிய போக்கிறோம். தேங்க் யூ சார், பட் ஐல் ட்ரை டு டு மை பெஸ்ட். ஐ நோ யூ வெல். தேங்க்ஸ். போட்டோ எடுத்துக்கப்பா. எடு எடு. செல்ஃபி எடுக்கும்போது பின்னாடி பிரீதா இருந்தாலே, அதுக்குள்ள எங்க போன அவ? நான் கண்டிப்பா அவளை பார்த்தேன். என்னோட செல்ஃபி எடுத்தவங்க இங்கதான் இருப்பாங்க. அவங்க போனை செக் பண்றேன். அட்டடா, அவன் எங்க போனான்? அவ இங்கதான் இருக்கான்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கா, சந்தேகமே இல்லை. கரண் இங்கதான் எங்கயோ இருக்கிற மாதிரி தோணுது. என் பக்கத்துல நிஜமாவே இருக்கானா இல்ல இது என்னோட பிரம்மையா? ஆனா ஒருவேளை அவன் இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரீதா வாங்க. You have something. Sure. Come. நான் பிரீதாவை இங்கதான் பார்த்த மாதிரி இருந்தது. கண்டிப்பா இங்கதான் இருக்கா. ஆனா எங்க போனா? ஒருவேளை இது என் பிரம்மையா? இல்லையே, இல்ல அவ இங்கதான் இருந்தா. ஆனா எங்க போனா? என்னாச்சு? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ நோ சார், தேங்க் யூ, ஐ டோன்ட் ட்ரிங்க். பிரீதா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, நீ எங்க இருக்க, அழகா இருக்க. அதனால சில விஷயத்தை உன்கிட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா இது ரொம்பவே முக்கியமான விஷயம். எஸ் சார். இந்த விஷயம் உன்னோட ப்ரொஃபஷனுக்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்கும்.
ஷியோர் சார். நம்ம பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, ரொம்பவே டேஷனாக இருப்பாங்க, பாப்புலராக இருப்பாங்க. ஒரு ஸ்பேஸ் அவங்க பேரோட இணைஞ்சே இருக்கும். எந்த பிளேயரோடவும் நீ எமோஷ்னலி அட்டாச் ஆகவே கூடாது. யார்கிட்டையும் ரொம்ப அட்ராக்ட் ஆகக்கூடாது. உன்னோட கவனம் செதறவே கூடாது. இந்த மாதிரி நெருக்கங்கள் இங்கே டாலரேட் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா உன்னோட வேலை மட்டும் போகாது, உன்னோட இமேஜையும் அது பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சோ ப்ளீஸ் நீங்க இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இப்படி எல்லாம் எப்பவுமே ஆகாது. அது மட்டும் இல்ல, எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஐ அம் எங்கேஜ்ட் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நான் ரொம்பவே மரியாதை கொடுக்கிறேன் சார். அப்படினா ப்ராப்ளமே இல்ல. வெரி குட். இப்போ இந்த இம்பார்ட்டண்டான ரோல் கிளியர் ஆன உடனே வா, உனக்கு என்னோட எல்லா பிளேயர்ஸையும் இன்ட்ரோ பண்றேன். ஷூர் சார். இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்பவே முக்கியமானதுன்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேனோ அவன் மேல எனக்கு எதுக்காக ஃபீலிங்ஸே இல்ல. அவர பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறேனே. அவர் கூட வெளிய போகணும் கூட எனக்கு தோண மாட்டேங்குது. அவர்கிட்ட போன் எடுத்து பேசணும்னு கூட எனக்கு தோண மாட்டேங்குது. நான் யோசிக்கிறது என்னோட ஃப்ரெண்டை பத்தி மட்டும்தான். அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி எனக்கு தோணுது. யோசிக்கிறது மட்டும் பார்த்தாதுன்னு இப்போ எல்லா இடத்துலயும் அவனே தெரியறான். கண்ணை திறந்துகிட்டே கனவு காண்றனா? நான் இருக்கும் பாரு, ஸ்ருதியோட பைத்தியக்காரத்தனும் எனக்கு கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு போல இருக்கு. இப்படிலாம் இருக்காது பிரீதா. பிரீதா, பிரீதா இங்கதான் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹாய், என் கூட செல்ஃபி எடுத்தீங்கல்ல இப்போ? ஆமாம் சார். அதை பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாம் சார். தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே சார். தேங்க்ஸ். வெல்கம் சார். அது யாருன்னு தெரியலையே. எனக்கு ஏன் இப்படிலாம் ஆகுது? இந்த அளவுக்கு நான் அவளை மிஸ் பண்ணதே இல்லையே. இப்போ என்ன, அவள் இங்கே வரலன்னா பெரிய பிரச்சனையா? நான் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன்? நான் அவளை எங்கே வேணாலும் மீட் பண்ணலாமே. அதெல்லாம் ஓகே, ஆனால் எனக்கே அவளை திடீர்னு பார்க்கணுன்னு தோணுது. அதாவது பிரீதா எப்போவுமே என் பக்கத்தில் இருக்கணும்னு ஏன் தோணுது? நான் என்ன கிரேசி ஆயிட்டேனா? யோசிக்காத கரண். அண்ணா, என்னாச்சு உங்களுக்கு? எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை. நீ பாட்டு என்ஜாய் பண்ண. அட கர்ணனா, அட கர்ணனாக்கு என்னாச்சு? டென்ஷனா இருக்காரு. கர்ணனா, ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க? நான் ஏன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க போறேன்? அது வந்து நான் பிரீதாவை இங்க பார்த்த மாதிரி இருந்தது, இங்கதான் சுத்திட்டு இருக்கான்னு நினைச்சேன். என்னவும் என்னவும் எதுக்கு தலையாட்டி ஊன்னு சொல்லிட்டு இருக்க? நான் பொய் சொல்றேன்னு தோணுது உனக்கு? இல்லைண்ணா, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பொய் சொல்லல.
ஆனா ஃபேக்ட் என்னன்னா பிரீதா இங்க இல்ல, இல்லவே இல்ல. அண்டர்லைன். என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பிரீதாவை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதான் பாக்குறீங்க, நினைக்கிறீங்க. அண்டர்லைன் ப்ரோ, யூ மிஸ்ஸிங் ஹர். சும்மா உளறாத, யூ ஆர் கிரேசி, கிரேசி. அண்டர்லைன். நான் பிரீதாவை இங்க தான் பார்த்தேன். ஓகே அண்ணா, நீங்க எவ்வளவு வேணாலும் ஜஸ்டிஃபை பண்ணிக்கோங்க, ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரீதாக்காக உங்க மனசுல கண்டிப்பா ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா, பிரீதாவை பார்த்ததும் உங்க மனசு துடிக்குது, அவங்கள பார்க்கலைன்னா உங்களுக்கு நிம்மதி கிடைக்க மாட்டீங்க. ப்ரோ, யூ ஆர் இன் லவ். நீங்க பிரீதாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன் கண்டபடி உளர்ற? வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நான் கரண்டா, நான் யாரையுமே காதலிக்க மாட்டேன். நான் பறவை மாதிரி பறக்க தான் விரும்புவேன். நான் காதலிக்கிறேன். நான் ஜஸ்ட் பிரீதாவை இங்க பார்த்தேன்னு சொன்ன அவ்வளவுதான். பார்த்திருப்பீங்கன்னா உங்ககிட்ட ஹாய்ன்னு சொல்லியிருப்பீங்கல்ல? இல்ல, அதுக்கு முன்னாடியே அவ காணாம போயிட்டா. காணாம போயிட்டாளா? அண்ணா, நீங்க பிரீதாவை பார்க்கவே இல்லை, ஏன்னா அவ இங்க இல்லவே இல்லை. பிரீதா உங்க மைண்ட்ல இருக்கா? சரி, இது என்ன பார்ட்டி? ஐசிபியோட கிரிக்கெட் பார்ட்டி. பிரீதாக்கு இங்க என்ன வேலை இருக்கு? வீட்டுல நிம்மதியா ரெஸ்ட்ல எடு. பேசி முடிச்சிட்டியா? முதல்ல இங்க இருந்து போ. லீவ் மீ அலோன். ஜஸ்ட் கோ. இல்லனா சரி, நான் உண்மையை சொன்னா கூட ஏத்துக்க மாட்டீங்க, அவமானப்படுத்திட்டே இருக்கீங்க. நான் கிளம்புறேன், ஆனா இத பத்தி கண்டிப்பா யோசிங்க. சியர்ஸ். சமீர் சொல்றதும் கரெக்ட் தான் போல இருக்க. பிரீதா எதுக்கு இங்க வர போறா? ஒருவேளை அவன் கூட எங்கயாவது டேட்டுக்கு போயிருப்பாளா? அவன் வாயை உடைக்கணும் போல இருக்கு.